ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஓடிஐ சீரீஸ்ல ஸ்ரீலங்கா கதிரா டூ நிலந்திர கணக்கில் தோல்வியை சந்திச்சது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சீரீஸ்ல கேப்டன் ரோஹித் சர்மா கொஞ்சம் பொறுப்பாக விளையாடி ரெண்டு ஆஃப் சென்ச்சுரிஸ் அடிச்சிருந்தாலும் மற்ற பேட்ஸ்மென்கள்லாம் கொஞ்சம் க்ளூவே இல்லாம விளையாடாம தான் தெரிஞ்சுது இப்ப காயத்திலிருந்து உணமாடிட்டு வர இந்திய அணியோட பாஸ் போலரான முகமது சமி என்ன சொல்லியிருக்காருன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முகமது சமி என்ன சொல்லிருக்காருன்னா ஸ்பின் போலர்ஸ் பேஸ் பண்றதுல இந்தியன் பேட்டர்ஸ் நிறைய சிக்கல்களை சந்திச்சாங்க ரோஹித் சர்மாக்கு அப்புறமா பேட்டிங்ல யாருமே குறிப்பிடத்தக்க அளவுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கட்டத்துல பதினாறு ஓவர்களுக்கு நூறு ரன்கள் அடிச்சிருந்தும் தோத்து போயிருந்தாங்க அந்த கட்டத்துல தான் இந்தியன் பேட்டர்ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர் ஏழு விக்கெட்ல இழந்திருந்தாங்க இந்தியாவோட பேட்டிங்க பத்தி பேசிட்டோம்னா தேர்ட் பிளேஸ்ல இருந்து லோயர் முடிவாடு வரைக்கும் யாருமே ஒழுங்காக விளையாடல ஆனா ஒன்பதாவது இடத்துல வாஷிங்டன் சுந்தர் மட்டும் கொஞ்சம் போராடினாரு அதே சமயத்துல ஸ்ரீலங்கா அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல சிறப்பா செயல்பட்டாங்க குறிப்பா இருபத்தி ஏழு வருஷங்கள் கழிச்சு இந்தியா ஒரு சீரீஸ்ல ஸ்ரீலங்கா போல தோத்து போயிருக்காங்க இதை பத்தி பேசினா நிறைய கேள்விகள் தான் வரும் இப்படி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஏதாச்சும் ஒரு சீரீஸ் வரதா செய்யும் சில சமயம் இந்த மாதிரி சின்ன டீம்ஸ் கூட ஒரு தட பட்சமா தோக்கும் போது பெரிய சர்ச்சையாகிடுது இந்த சீரீஸ்ல ஸ்ரீலங்கா நல்லா விளையாடுறாங்க சோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னு மட்டும் சொல்ல விரும்புறேன் நீங்க உங்க விளையாட்டுலயும் உங்களோட திறமையிலையும் கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு முகமது ஷமி அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு சோ இந்தியன் டீம் இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம்